ஆல் இன்னைக்கு நம்ம பிகைண்ட் யுவர் டச்சோட 6th எபிசோட்குள்ளே தான் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன், பட் காப்பிரைட் கிளைம் வந்தனால மறுபடியுமே அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை இதுக்கும் வந்துட்டு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் போன எபிசோடில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பிடிக்கிற யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டை யார் திருடினாங்கன்னு கரெக்டாகவே வந்துட்டு கண்டுபிடிச்சிடறாங்க. இன்னைக்கான எபிசோடில் யார் என்ன பண்ணாங்க, அதை எப்படி ஹீரோ ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ உடன்பிறப்புகளே, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாங்குவேஜ் ஆஃபர், நான் உங்கள் ஈவி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட அத்தை வந்துட்டு துணியை காய போட்டு இருக்காங்க. அவங்க வந்து சீரியஸாகவே வந்துட்டு ஏதோ தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலேயே வந்துட்டு ஹீரோயின்ட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்னோட அண்டர் வேற பார்த்தியா அது காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நானும் எங்கேயும் எதையும் பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அந்த டைம்லேயே வந்துட்டு அவங்க தாத்தாவும் வந்துட்டு அந்த சைட்ல இருந்துட்டு வெளியே போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க தாத்தா மேலே காண்டில், ஸோ அதனால வந்துட்டு அவங்க அத்தை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு பாய் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒழுங்காகவே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அத்தைக்கே வந்துட்டு ஏன் வந்துட்டு இப்படி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு எதுவுமே வந்து சொல்லாமல் வந்துட்டு சமாளிச்சிட்றாங்க அவங்க அத்தைகிட்ட. ஸ்டேஷனில் வந்துட்டு காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற ஹீரோக்கிட்ட, அதுக்கப்புறம் அவங்க கோ-ஒர்க்கர்கிட்ட தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு என்னோடய அண்டர்வேர் காணும், என்னோடது எங்கே இருக்குன்னே தெரில, ஏன் தான் வந்துட்டு இந்த மாதிரி திருடிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் தெரியுது ஹீரோயினோட அத்தையோட அண்டர்வேர் மட்டும் இல்லாமல் வந்துட்டு அங்கே இருக்கிற லேடிஸோட எல்லாத்தோட அண்டர்வியரும் வந்துட்டு யாரும் வந்துட்டு திருடிட்டு போயிட்டுருக்காங்க. அதை கம்ப்ளைண்ட் பண்ண தான் வந்துட்டு எல்லா லேடிஸும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்துட்டு எல்லோரும் காமெடியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் ஒரு இதுவான நம்மக்கிட்ட கேட்டுட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு சீனியரை வந்துட்டு உட்கார வச்சுட்டு இவரு ஓடி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஒரு அன்ஐடென்டிஃபைடு பாடி வந்துட்டு இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், நான் வந்து வரேன், இந்த பொண்ணோட பாடியில் ஏதாவது சிம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஓகே நான் வந்து பார்த்துக்கிறேன், இது அவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு யாரையோ பற்றி பேசுகிறாங்க. யார் நம்மளுக்கு சரியாக தெரியல. அவனோட ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஏன் எந்த பேஷண்ட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கிட்டே கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அத்தை வந்துட்டு ஆல்ரெடி நீ வந்துட்டு ஒரு மாடை வந்துட்டு ஒரு ஃபார்மில் போய் பார்க்க போனேன், இல்லைம்மா அங்கே தான் நீ இப்போ போக போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு அங்கேயா நான் போக மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு டபுள் மடங்காக நம்மளுக்கு காசு தராங்க, ஸோ அதனால் நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு கம்பல் பண்ணுறாங்க. சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துட்டு வேண்டாம் வெறுப்பாக வெளியே வராங்க. அப்போ வந்துட்டு ஹீரோவோட கார் வந்துட்டு அங்கே வந்து வந்து பார்த்த உடனே நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஃபார்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் வந்துட்டு சரி ஓகே நானும் அந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. நானும் யோசித்தேன் ஹீரோ இவ்வளோ நல்லவனா இல்லையே, இவன் சரியானவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே புத்தி வந்து அசதியாக இருக்குது நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திரிச்சா நேரம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சியோலுக்கு வந்துட்டு போகிறாரு. சியோல் போனவுடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு செம்ம காண்டாயிருச்சு, ஏன் நீங்கள் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒரு ஃபார்முக்கு போகிறேன்னு தானே சொல்லலைங்க, பட் ஆனால் இப்போ வந்துட்டு டவுன்கே வந்து வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்து திட்டிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு ஒருத்தனோட பேக்கை டச் பண்ணி அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே எனக்கு வந்துட்டு அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு பேன் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு நான் கேட்டு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா இந்த ட்ரெஸ் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட வந்துட்டு டீல் பேசிடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஹீரோயினே வந்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு உங்களுக்காக அந்த விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டர் வந்து வராங்க. வந்த உடனே வந்துட்டு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு கை காட்டின உடனே வந்து ஹீரோயின் வந்துட்டு டச் பண்ணி வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய போட்டு தான் வந்துட்டு இவன் வாங்கியிருக்கான், வேறு மற்ற எந்த விஷயத்தையும் அவன் பண்ணல அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு போட்டை எதுக்கு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து இந்த கார்டெல்லாம் கொடுத்து நீ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு காசை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த ஹீரோ வந்துட்டு அந்த கேங்ஸ்டரோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்க உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் வந்துட்டு நான் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீ வந்துட்டு அந்த வில்லேஜ்க்கு போனதுலேருந்து உனக்கு அறிவே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேங்ஸ்டரும் வந்துட்டு ஹீரோக்கிட்ட வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து சொல்கிறான் நீ என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா, நிறைய ஃபிஷ் போட்லாம் வாங்கியிருக்க, நீ என்ன ஃபிஷ்ஷை இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கியா, எனக்கு தெரியும்டா இதில் வந்து நீ ட்ரக்ஸ் கடத்துறதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் சொன்ன உடனே வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு உனக்கு யார் சொன்னது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த சமயத்திலே வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, உன்னால் வந்துட்டு ஏதோ ஒரு அன்ஐடென்டிஃபைட் பாடி வர அங்கே இருக்குது, அதுக்கு
காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இவனை வந்து நல்லாவே வந்து மிரட்டி விட்டுட்டு போறாங்க. அந்த சமயத்திலே வந்துட்டு அங்க இருக்கிற நிறைய ஆட்கள்லாம் வந்து வராங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவை வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொல்லணும், அவனை கொன்னாதான் வந்துட்டு எனக்கு வந்து திருப்தியா இருக்கும், அவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன்ட்ட வந்துட்டு வேலையும் கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க ஊருக்கே வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நிறையவே வந்துட்டு பேசுறாங்க, இந்த ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி, அது மட்டும் இல்லாம வந்துட்டு இது வந்துட்டு நான் கடனாவே வச்சுக்கிறேன், நான் வந்துட்டு நாளைக்கு இல்லை நாலு நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பேசுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு ரிப்ளை பண்ணாம வந்துட்டு அமைதியாவே வராங்க. அப்புறமேட்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு இறங்கின நேரத்திலே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டான ஒக்கி வந்துட்டு அந்த சைடு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தான் வந்துட்டு ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் இருக்கே, ஸோ அதனால வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயினே வந்துட்டு முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண, எங்கே போன, எப்பயோ வரேன்னு சொன்னியே, இப்போ தான் வரையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெரராக பேசிட்டு இருக்காங்க. அப்போயே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒக்கிக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு ஹீரோவோட தான் போனேன், ஹீரோ தான் வந்துட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, இந்த மாதிரி தெரியாமல் வந்துட்டு அவர் வந்து என்னை சியோலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு, இல்லை அப்படின்னா நான் உனக்கு மெசேஜ் பண்ணி நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஹீரோயின் வந்துட்டு ஒக்கிக்கிட்ட சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு ஒக்கியும் வந்துட்டு சரி இனிமேல் எங்கே போனாலும் வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், தெரியாமல் போனால் உன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டை வந்து சமாதானம் ஆயிடுது. நீ வந்துட்டு உன் ஆண்டிக்கிட்ட வந்துட்டு பார்த்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போன உடனே அவங்க ஆண்டி வந்துட்டு நீ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நான் சொல்கிற வேலையை நீ செய்யவே மாட்டேங்கிற, ஜாலியாக வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்க, உன் இஷ்டத்துக்கு தான் நடக்கிறேன், நான் வந்து அந்த ஃபார்முக்கு போகணும்னு சொன்னால் பட் ஆனால் போகவே இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு கண்ணா பின்னான்னு ஃபார்முக்கு போயிட்டு அந்த ஃபார்மில் வந்துட்டு இருக்கிற மாட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஓனர்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்துட்டு எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கு வந்துட்டு சூப்பர் பவர்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போது வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு அந்த ஃபார்ம் ஓனர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உன் சூப்பர் பவரை வந்துட்டு நிறைய நல்ல விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு இந்த பவர் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு ட்ராஜடியாக தான் இருக்குது, எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அந்த ஓனர் வந்துட்டு நீ வந்துட்டு இந்த பவரை வந்துட்டு உனக்கு பிடிச்சவங்ககிட்ட யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்துட்டு உன்னை பிடிக்கிறா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ அதனால் அந்த மாதிரி நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு இல்லை லைட் அடித்த மாதிரி வந்துட்டு சரி ஓகே இது வந்து நம்ம க்ரஷ் பையன்ட்ட வந்துட்டு பண்ணலாம், அப்போ வந்துட்டு அவன் வந்து நம்மளை லவ் பண்ணுறனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு மைண்ட் சொல்கிறோட வந்துட்டு இருக்காங்க. ஓனரும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு என்னோட பட்டர் டச் பண்ணி வந்துட்டு நீ வந்துட்டு ஏதாவது வந்துட்டு என்கிட்டருந்து கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக் வந்து அவங்கள டச் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு நிறையவே வந்துட்டு இவங்க வந்துட்டு யார் யார்ட்டெல்லாம் பேசுகிறாங்க, இவங்க க்ரஷ்கிட்ட வந்து எப்படியெல்லாம் இவங்க கான்வர்சேஷன் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த க்ரஷ் பையனை வந்துட்டு ஹீரோயின் பார்க்க வருவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஃபார்ம் ஓனர் வந்துட்டு கவு மில்க் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி தான் வந்து வந்திருப்பாங்க. அதே நேரத்திலே வந்துட்டு அந்த ஷாமனும் வந்துட்டு அந்த போலி சாமியாரும் வந்துட்டு பின்னாடி தான் வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சமயத்திலே வந்துட்டு க்ரஷ் பையன் வந்துட்டு பின்னாடி திரும்பி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்திலே வந்துட்டு ஹீரோயினுக்கும் வந்துட்டு அந்த ஃபார்ம் ஓனர் சொன்னதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வருது. அப்போது அதே நேரத்தில் கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாகவே வந்துட்டு ஒரு பேப்பர் வந்துட்டு க்ரஷ் பையனோட பேக்லேயே வந்துட்டு படுற மாதிரி வந்துட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே வந்து ஹீரோயின் கடவுளே தேங்க்யூ தேங்க்யூ போய் எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெது மெதுவாக போய் அதை எடுக்கலான்னு பார்க்குற டைமில் வந்துட்டு அந்த போலி சாமியார் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவார். எடுத்த உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு சரியான காண்டு ஆகும். பட் ஆனாலுமே வந்துட்டு அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அமைதியாகவே வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த போலி சாமியார் வந்துட்டு அந்த கவு மில்கை பார்த்த உடனே வந்துட்டு அப்படியே வந்துட்டு பனபனபனபன எடுத்து குடிச்சிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஃபார்ம் ஓனர் வந்துட்டு இதை வந்துட்டு ஹீட் பண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு இவர் வந்துட்டு குடித்த உடனே வந்துட்டு ஐயோ பாத்ரூம் இங்கே பாத்ரூம் இங்கே எனக்கு வயத்தை கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு வேணும்டா உனக்கு நல்லா வேணும் என்னோட க்ரஷ் நினைக்கிறானோ என்ன பார்க்கவே விடல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. சைட் வந்துட்டு இந்த அண்டர் வேர்லாம் வந்துட்டு யாரோ வந்து திருடுற மாதிரியே காட்டுறாங்க. இதனாலேயே வந்துட்டு உமன்ஸோட நிறைய அண்டர் வேர் வந்துட்டு தொலைஞ்சு போயிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடிய போதோ தெரில. அதனாலே ஹீரோவோட டீம் எல்லாருமே இங்கே வந்துட்டு அந்த அண்டர் வேர் காணாம போன கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்க. அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்காங்க. என்னோட ஊர் அண்டர் வேர் கூட காணும், எல்லாமே வந்துட்டு யாரோ திருடிட்டு போயிடுறாங்க, அதுவும் இஷ்டம் பார்த்து திருடுறாங்க. ஸோ அதனால் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட டீம்கிட்ட வந்துட்டு கேட்டு வந்துட்டு பெண்கள்லாம் வந்துட்டு தர்ணா பண்ணிட்டுருக்காங்க. அது மாதிரி வந்துட்டு எல்லா உமன்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்கனால வந்துட்டு ஹீரோவோட டீம் வந்துட்டு எப்படியாவது வந்து அந்த திருடனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு பொறி மாதிரி வைக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்துட்டு உமன்ஸோட அண்டர் வேர்லாம் வந்துட்டு காய வச்சுட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க, யாராவது வந்துட்டு அந்த அண்டர் வேரை வந்து திருட வராங்களா, அது திருட வந்தவங்களை வந்துட்டு கொக்கி போட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு கண்கொத்தி பாம்பாட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு வேகமாக ஜெட்டு வேகத்தில் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடுற உடனே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அவன் பின்னாடியே வந்து ஓடிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒரு டைமில் வந்துட்டு யாருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறான். இதை பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது, யாரா இவன், என்னையே அடிச்சு
அடிச்சுட்டு போயிட்டான், இவனை எப்படியாவது இனிமேல் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்கிட்ட வந்துட்டு நம்ம அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாஸ் டைலாக்லாம் பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களோட சீஃப்கே நான் இங்கே சீஃபாக இல்லை அவன் சீஃபான்ற கன்ஃபியூஷனே அவருக்கு ஏற்படுத்துகிற விடமாக வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவ்வளோ போல்டாக வந்துட்டு பேசுகிறாரு. இதனால் அகெயின் மறுபடியுமே வந்துட்டு அவனை பொறி வச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட டீம் எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நின்று வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலேயுமே வந்துட்டு மறுபடியுமே வந்துட்டு அவன் வந்துட்டு வரான், எல்லாத்தோட அண்டர்வேரையும் எடுத்துட்டு குடு 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 குடுன்னு மறுபடியும் ஓடுறான். இதை பார்த்தோன்னே வந்து ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுச்சு, இவனை இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாரும் வந்துட்டு உட்காந்துடுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வேக 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 வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரே நேரத்தில் மறுபடியும் அதே மாதிரி அவன் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது நாய் தட்டை வச்சு அவன் தலையிலேயே அடிச்சுட்டு குடு குடு குடுன்னு ஓடிடுறான். ஹீரோவை எல்லாரும் வந்துட்டு கலாய்க்கவே ஆரம்பிச்சிடுறாங்க, பின்னாடி ஒரு அடி முன்னாடி ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நம்ம ஹீரோவோட நிலைமையை நினச்சா நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோ வந்துட்டு மறுபடியுமே வந்துட்டு சீஃப்கிட்ட வந்துட்டு ரொம்ப கத்த போகிறாரு. அப்போ வந்துட்டு சீஃப் வந்துட்டு டேய் இங்கே நான் சீஃபா நீ சீஃபாடா நான் சொல்கிறது தானே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சீஃப் வந்துட்டு முன்ன ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம் தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக் விட்டுருப்பாரு. அதெல்லாம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மறுபடியுமே வந்துட்டு சீஃப்க்கு சொன்ன உடனே வந்துட்டு சீஃப் வந்துட்டு ஐயோ நம்ம டைலாக் நம்மளுக்கே போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு சரிடா சரிடா வாடா வாடா நம்ம போய் எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒருத்தன் வந்துட்டு உமன்ஸ் அண்டர்வேர் வந்துட்டு போட்டிருக்க மாதிரியே தெரியுது. ஸோ அதனால் அவனை போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஏன்டா வந்துட்டு உமன்ஸ் அண்டர்வேர் போட்டிருக்கா நீ தானே அந்த திருடா அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு சார் நானாம் இல்லை சார் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஜோசியக்காரன் வந்துட்டு இந்த மாதிரி போட்டான்னா உனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரா அந்த ஜோசியக்காரர் பார்த்தா நம்ம போலீஸ் சுவாமியார் தான். அங்கே போயிட்டு அந்த போலீஸ் சுவாமியார்ட்ட இப்படி வந்துட்டு நீங்கள் ஏன் வந்துட்டு தப்பான விஷயத்தை பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் இது வந்துட்டு காமனானது தான் இது வந்துட்டு எங்கள் மூதாதையர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யார்ட்டையுமே வந்து சொல்லாதீங்க, இந்த மாதிரி சொல்கிறனால தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தப்பு தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு உமன்ஸ் அண்டர்வேர்லாம் வந்துட்டு திருடிட்டு இருக்கான், அவனுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு அவங்க சீஃபும் ஹீரோவும் வெளியே வரும்போது வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க தலைவர், இந்த மாதிரி வந்துட்டு உமன்ஸோட அண்டர்வேர்லாம் வந்துட்டு காணாம போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சேஃபாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க, இனிமேல் வந்துட்டு அது தொலைஞ்சா என்ன கேட்கக்கூடாது. நம்ம சீஃபும் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அவனை பொறி வச்சு பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ரெண்டு சைடுமே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு தப்பான அடி தான் விழுந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சேஃபாக இருக்கணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஒய்ஃபு அவங்களோட எல்லா அண்டர்வேர்ஸும் வந்துட்டு சேஃபாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே வந்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிது, ஒரு திருட்டு போயிட்டு ஹீரோ அடி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோ வந்துட்டு இதை கேட்ட உடனே டே ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்லேயே நினச்சிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற எல்லா தாத்தாங்க அப்புறம் அங்கே இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹீரோ உன் தலை நல்லா இருக்காப்பா முன்னாடி பின்னாடியெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு, டே யாரா நீங்கள் என்னடா பண்ணுறீங்க என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற எந்த க்வெஸ்சனுக்கும் வந்துட்டு ஆன்சர் பண்ணாமல் குடு குடுன்னு அந்த இடத்துலேருந்து ஹீரோ வந்துட்டு நான் அழிவிடுவார். உடனே வந்துட்டு அவங்க அத்தை வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு உன்னோட அண்டர்வேர்லாம் வந்துட்டு எங்கே போட்டிருக்க எந்தெல்லாம் நிறையவே வந்து காணாமல் போயிருக்கு, ஸோ அதனால சேஃபாக நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை இல்லை எந்தெல்லாம் ரொம்ப 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 சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுகுடுன்னு வந்துட்டு ஒக்கியும் வந்துட்டு ஹீரோயினும் வந்துட்டு ஒரு அண்டர்வேர் ஷாப்புக்கு வந்துட்டு போகிறாங்க. அண்டர்வேர் ஷாப்புக்கு போன உடனே வந்துட்டு அங்கே இருக்கிற லேடி வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஆனால் ஒக்கி வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒருத்தன் திருடுறதான் போகிறான், ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நிறைய அண்டர்வேர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு இந்த ஷாப் ஓனருக்கே வந்துட்டு என்னடா பேசுகிறாங்க இது அப்படின்னு மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஒக்கியோட கேங்கை காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரன்னிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு எங்கே அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவனுக்கு வந்து மிட்டம் எக்ஸாம் இருக்கனால வந்துட்டு வரமாட்டான் ஒக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அந்த தீஃபை நம்ம இன்றைக்கி நைட்டு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வேக வேகமாக வந்துட்டு ஓடிட்டுருக்காங்க. அவங்கள விடையே வந்துட்டு ஒரு தான் ஃபாஸ்ட்டாக ஓடுறான், யாரா அது அப்படின்னு பார்த்தா அந்த பையன் தான், ஒக்கி டீமில் இருக்கிற ஒரு பையன் வேகமாக ஓடுறான், எல்லாரை விட வேகமாக ஓடி வந்து வரான். வந்த உடனே வந்துட்டு ஒக்கி வந்துட்டு என்னடா நீ இவ்வளோ டேலண்டடாக உனக்குள்ளே இருக்குது, உன் ஹிட்டன் டேலண்ட்லாம் பார்த்து நான் மெய் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட்டு நம்ம அந்த டீஃபை எப்படியாவது பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கி கேங் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு பிளான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவோட சைட்லேருந்தும் வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த திருடம் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு பிளான் போட்டுருக்காங்க. ஹீரோ வந்துட்டு க்ரஷ் பையனோட ஷாப்புக்கு வந்துட்டு போகிறாரு. போன உடனே வந்துட்டு க்ரஷ் பையனும் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு உங்கள் தலை ரெண்டுமே வந்துட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோக்குமே பூச்சிக்கெல்லாம் கொடுக்க மலிக்கும் நான் என்ன கனவுலாக கண்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரஷ் பையனை வந்துட்டு சமாளிச்சிடறாங்க. இதெல்லாம் வந்துட்டு
ஹீரோயின் வந்துட்டு வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு சிவிங்கம் வந்துட்டு மென்னுக்கிட்டே இருக்காங்க. சிவிங்கம் என்றதை பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு, இந்த க்ரஷ் பையனை தான் வந்துட்டு ஹீரோயின் ஏதோ பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு அதுக்கேற்ற விதமாக வந்துட்டு ஹீரோயினும் வந்துட்டு அந்த சிவிங்கம் எடுத்து வந்துட்டு க்ரஷ் பையனோட பேக்கில் ஒட்டலான்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கத்துன உடனே ஐயோ சிவபூர்ஜையில் கரடி நுழைஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தெரியாமல் பண்ணிட்டேன் அமைதியாக இரு எதுவும் பெருசு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட வந்துட்டு பெருசமாக போயிட்டு இருக்காங்க. க்ரஷ் பையனுக்கு வந்துட்டு புரியவே இல்லை இவங்க என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்துட்டு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணும் என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பில்ல அந்த அண்டர்வேர் திருடனை பிடிக்கணும், எப்படியாவது நீ தான் ஹெல்ப் பண்ணும், இல்லை அப்படின்னா நீ பண்ண வேலையெல்லாம் வந்துட்டு செகண்ட் ஹீரோக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சரி ஓகே நான் பண்ணி தொலைகிறேன், அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட பேக்கை டச் பண்ணி வந்துட்டு அந்த அண்டர்வேர் திருடனை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு அவங்க பேக்கை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு காட்டுறாங்க. ப்ராமிஸ் பண்ணு அதை தவிர வேறு எதுவுமே பார்க்கக்கூடாது, பார்த்த ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் வந்துட்டு பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு சும்மா இல்லாமல் வந்துட்டு ஹீரோவோட இன்னொரு மெமரிக்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு மெமரியில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க தம்பியோட வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காரு. பட் ஆனால் வந்துட்டு அவங்க தம்பி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க. மேபி அவங்க வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கோவக்காரங்களாக இருப்பாங்க போல். ஸோ அதனால் வந்துட்டு நிறையவே வந்துட்டு க்ரைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டு மைனராக இருக்க வேலையை தான் உனக்கு வந்துட்டு பாதுகாப்பு, மேஜராக ஆகிட்ட அப்புறம் வந்துட்டு நானே வந்துட்டு உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பர்த்டேக்கும் வந்துட்டு இவங்க வந்துட்டு கேக் வந்துட்டு கொடுப்பாங்க அவங்க தம்பிக்கு. பட் ஆனால் வந்துட்டு அவங்க தம்பி வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு தட்டி தட்டி விட்டுறாங்க, நீ வந்து ஒரு போலீஸ் தானே நீ வந்துட்டு என் கூடலாம் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்துட்டு அவங்க அண்ணா வந்துட்டு மதிக்காத மாதிரி தான் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. இதெல்லாமே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட பேக்கை டச் பண்ணுறதுனால வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயினும் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுதோ அதையே வந்துட்டு இவங்க பார்க்கவும் பார்க்குறாங்க. சமயத்திலே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த திருடனோட ஃபேஸையும் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பார்த்துறாங்க ஹீரோவோட மெமரியிலேருந்து. ஸோ அதனால் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி இவனை நான் பார்த்துருக்கேன், இவன் வந்துட்டு இவனோட டாகை வந்துட்டு என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்ல போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு சரி நம்ம அவங்க வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற டாகை வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஏய் மீறி வாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வேகமாக உள்ளே எகிரி குதிச்சு ஹீரோயினை வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த நேரத்தில் இவங்க எல்லாருமே வந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து திருட வந்துட்டு மறுபடியுமே வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேக வேகமாக வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ஒக்கியோட கேங்லேருந்து ஒருத்தன் ஹீரோவே வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிவிட்டு குட்டு 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 குடுன்னு வந்துட்டு ஓடி போயிட்டு வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு இன்னொரு சைடு வந்துட்டு அந்த ஒக்கியோட டீமில் இருக்க அந்த பையனும் வந்துட்டு அந்த திருடனை வந்து பிடிச்சறாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு பிடிக்க ஹீரோ ஹீரோயின் வேறு இடத்துல போவாங்க. அப்போ வந்துட்டு வேற ஒருத்தர் அங்கே இருக்கிறத பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு குடு குடுன்னு அவனை பிடிக்கலான்னு போகிறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஹீரோவோட தம்பி தான் வந்துட்டு அங்கே இருக்காங்க. இதை பார்த்த உடனே வந்து ஹீரோ வந்துட்டு நீ ஏன்டா இங்கே இருக்க, நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு வேணும் பார்த்துட்டு இது வந்துட்டு ஹீரோவோட தம்பியாச்சே இவனை தானே நம்ம அந்த விஷுவலில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போயே வந்துட்டு ஹீரோவோட தம்பி வந்துட்டு சடார்னு வந்துட்டு ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துட்டு ஹீரோவோட ரைட் சைடு வந்துட்டு குத்திடுறாங்க. இதை பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கும் செம்ம ஷாக்கு, ஹீரோக்கு அதை விட ஷாக்கு, டே ஏன்டா இப்படி பண்ணுற என்னடா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவனை குத்திட்டு குடு குடு குடுன்னு வந்துட்டு அவங்க தம்பி வந்து ஓடிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு ஹீரோ எந்திரி 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 நீ எந்திரி எங்கே போ இங்கே என்னை விட்டு போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு பதட்டமாக வந்துட்டு ஹீரோக்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீ வந்து யாரை பார்த்தேன்னு சொல்லிட்டு யார்ட்டுமே சொல்லாத, இது யாருன்னு சொல்லிட்டு நீ யார்ட்டும் சொல்லாத, நானே வந்துட்டு சொல்லிக்கிறேன் நீ எதையும் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நான் அடுத்த சீன்லேயே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஹீரோவோட டீம்ட்ட எல்லாருமே வந்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு எப்படி வந்து திடீர்னு வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு இந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டால் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஹீரோயின்ட சொல்லியிருக்காங்க யாருன்னு நீ யார்ட்டையும் சொல்லிடுவாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த இருட்டில் நான் யாருன்னே வந்துட்டு பார்க்கல, ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வந்துட்டு சொல்லிடுறாங்க. டே ஹீரோ வந்துட்டு கண்ணை முழிச்சு வந்துட்டு ஹீரோக்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி அவன் வந்துட்டு உங்கள் தம்பி அப்படின்னு கேட்ட உடனே வந்துட்டு நீ உன் ப்ராமிஸை வந்துட்டு மீறிட்ட, நீ வந்துட்டு என்னோட விஷயத்தை வந்துட்டு பார்க்கக்கூடாதுன்னு நான் வந்துட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், பட் ஆனால் நீ பார்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். பட் ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள் தம்பியை பற்றி வந்துட்டு இங்கே யார்ட்டையும் நான் சொல்லலை, அவன் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணான், அவன் வந்துட்டு உங்கள் தம்பி தானே ஏன் இப்படி தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கான், உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சே அவனால் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு ப்ளீஸ் அவனை பற்றி யார்ட்டையும் வந்து சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கே மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஐயோ இன்னொரு டார்ச்சரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு
எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சின்னா ப்ளீஸ் நீயும் வெளியே போ, ஃப்ரெண்டையும் வெளியே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் துரத்தி அனுப்பிச்சு விட்டுறாங்க. பார்க்க வந்துட்டு நிறைய பேர் அவங்க நெய்பர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அங்கே வராங்க. அதே மாதிரி அந்த க்ரஷ் பையன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷாமன், எல்லாருமே வந்துட்டு அவனை பார்க்க வராங்க. அவன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நெய்பர்ஸும் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலுமே வந்துட்டு நம்மளை ரொம்ப கேர் பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்துட்டு எங்கள் நெய்பர்கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தாங்க அப்படிக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு, நானும் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவங்களெல்லாம் பார்த்த உடனே வந்துட்டு ஐயோ எல்லாருமே வந்துட்டாங்களே, இவங்களை என்னடா பண்ணுறது, ப்ளீஸ்டா ஃப்ரெண்ட் எப்படியாவது இவங்களை எல்லாருமே வெளியே அனுப்பி விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் கேட்டு அவங்களை எல்லாருமே வந்துட்டு வெளியே அனுப்பிச்சு விட்றாங்க. நான் வந்துட்டு அந்த அண்டர்வேர் திருடனை வந்து பிடிச்சனால வந்துட்டு அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட வந்து இருக்கிற எல்லா அண்டர்வேர்ஸும் வந்துட்டு ரெஸ்க்யூ பண்ணி அங்கே இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு அண்டர் வந்துட்டு ஓட்டையாக இருக்குது. இதை பார்த்த உடனே வந்துட்டு அங்கே இருக்கிற வந்துட்டு ஏண்டா இதெல்லாமா திருடுவேன், அதுவும் நல்ல அண்டர்வேர்னாச்சும் தெரியல, இல்லைடா ஓட்டையான அண்டர்வேர்லாம் திருடுறே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த அண்டர்வேரோட சொந்தக்காரங்க வந்துட்டு ஹீரோயினோட ஆண்டி தான் போல இதை பார்த்த உடனே வந்துட்டு அவங்களுக்கு காண்டாகி அந்த திருடனை வந்துட்டு போட்டு நல்லா மொத்து மொத்துன்னு மொத்துறாங்க. சீஃப் பார்த்துட்டு இவன் ஏன் இவ்வளோ கோமா இருக்கா, இவளுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது இவளை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்களுக்கு தேவையான எல்லா அண்டர்வேரும் வந்துட்டு அவங்க டீம் வந்துட்டு கொடுத்து விட்டுருவாங்க. ஹீரோயினோட அத்தை வந்துட்டு அப்பாடா எதுவும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வரும்போது வந்துட்டு அந்த சீஃப் வந்துட்டு அவங்களோட அண்டர்வேர் வந்து எடுத்து வந்து கொடுக்கலாம் இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படியே வந்துட்டு சீஃப் வந்துட்டு ஹீரோயினோட அத்தையை வந்து கலாச்சும் தள்ளுறாங்க. அப்போது வந்துட்டு அந்த அண்டர்வேர் ஓட்டையிலேருந்து வந்துட்டு அந்த சீஃபை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயினோட அத்தை. ஹீரோயினோட அத்தை ஒரு கேரக்டரே வந்துட்டு புரிஞ்சுக்க முடியல, ரொம்ப வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு நான் இன்னும் சந்திக்கல, நீங்கள் யாராவது இந்த மாதிரி சந்திச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வராங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு வந்துட்டு கீழே போயிட்டு இருக்கதை வந்துட்டு ஹீரோயின் பார்த்துறாங்க. அந்த சமயத்திலே வந்துட்டு ஹீரோயினோட கண்ணுக்கு வந்துட்டு அந்த ஹீரோவோட பிரதர் வந்துட்டு வராங்க. இதை பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவன் தானே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு குத்துனது, பட் ஆனால் இவனே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஹீரோவை பார்க்க வரானு, ஐயோ இவனுக்கு வந்துட்டு ஹீரோக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஹீரோவோட தம்பியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவனுக்கும் தெரிஞ்சு அவன் வந்துட்டு ஏன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேக வேகமாக வந்துட்டு மேலே வந்து ஓடி போயிட்டு தப்பிச்சிடுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவன் வந்துட்டு பின்னாடியே வந்து வந்துடுறான். வந்த உடனே வந்துட்டு நீ போகாத, என் ஹீரோ வந்துட்டு ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவனை பிடிக்க வராங்க. அப்போ வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து நல்லாவே வந்துட்டு சண்டை வருது. ஸோ அப்போ வந்துட்டு இவனோட பேக் வந்துட்டு ஹீரோயின் டச் பண்ணுற மாதிரி வருது. அப்போ தான் வந்துட்டு ஹீரோயின்கே தெரியுது ஏன் வந்துட்டு இவன் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கத்தியால் குத்த வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் பார்த்துருப்போம்லாம், அந்த கேங்ஸ்டர் தான் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு அந்த வேலையை வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதனாலேயே வந்துட்டு இவன் வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரீசனுக்காக தான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ரைட் சைட் குத்திருப்பான். ஏன்னா வந்துட்டு இவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் என்னோட ஸ்பின்னை வந்துட்டு யார் எடுத்துட்டாங்கடா, வேற ஒரு கேங்ஸ்டர் வந்துட்டு என்னை வந்துட்டு கத்தியால் குத்துனனால வந்துட்டு என்னோட ஸ்பின்னை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு யாராவது குத்தினாலும் வந்துட்டு நான் உயிரோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இவன் தம்பி பையனும் வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு கொண்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கிட்டே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் தம்பி வந்துட்டு ரொம்ப நல்லவன் தான், அவன் வந்துட்டு தெரியாமலாம் அவங்கள கொல்ல வரல, இவனை உங்களை காப்பாற்றணும் தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்து எதுவுமே நம்பாமல் வந்துட்டு நீ வந்துட்டு உன் வேலையை மட்டும் பாரு, என் விஷயத்த நீ குறுக்காட இடாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஹீரோயின் கண்ணு முன்னாடியே வந்துட்டு ஹீரோவோட தம்பி வந்துட்டு ரத்தத்தோடு வந்துட்டு வராங்க. இதை பார்த்த உடனே வந்துட்டு ரெண்டு பேருக்கும் செம ஷாக்கு. ஹீரோ வந்துட்டு யாருடா யாருடா உன்னை இந்த மாதிரி பண்ணது, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா என்னை மன்னிச்சிருந்தா, நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன்னா, என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலே வந்துட்டு உயிரை விட போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கை டச் பண்ணிட்டு இப்போ ஏதோ பார்த்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு அது அப்படியே பிளாங்க் ஆகுது. அப்பயே வந்துட்டு ஹீரோவோட தம்பியை வந்துட்டு இறந்து போகிறாங்க. ஹீரோவோட தம்பி வந்துட்டு ஹீரோவோட கையிலே வந்துட்டு இறந்து போகிறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு என்ன ஆகுது, எப்படி வந்துட்டு ஹீரோவோட தம்பியை வந்துட்டு யார் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போன எபிசோடில் வந்துட்டு அந்த ஸ்டீமர் பொண்ணு வந்துட்டு செத்து போய் கிடக்கிறார். இது எல்லாமே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர எபிசோடில் வந்துட்டு பார்க்கலாம். அது வரையும் ஸ்டே டியூன், கனெக்டே இருங்க. பாய் பாய்.